All under one roof, Naria things and a happier shopping panita. Jolly at Vailavan store and shopping panita. Happy shopping. Vailavan stores, Usman Road, T Nagar, Chennai, Matrum, Tutuku. காலையில் பார்த்தீங்கன்னா கனிமொழி மேம் வந்திருந்தாங்க வண்டிக்கு. காலையில் 8 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. 8:30 மணிக்கு வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு போகலாம். என்னை பார்த்துட்டு போயிருக்க அவங்க வந்திருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது வண்டியில் டிக்கெட் வாங்கிட்டு தான் வண்டியில் வந்திருந்தாங்க. எங்கள் வண்டியில் லேடி கண்டக்டர் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. முன்னால் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட பேசினாங்க. அப்படி பேசாதீங்க, கீழே அப்பா இருக்கார் இல்லை கண்டக்டர் இருக்காங்க அவங்க பேசிக்குவாங்கன்னு சொன்னால் கேட்கல. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. சங்கடமாக இருக்குன்னு சொல்லிட்டு காந்திபுரத்தில் கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு ஆஃபீஸ்க்கு போய் சொல்லலான்ட்டு போனேன். போனப்போ ஓனர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. அவர் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு முதல்ல வந்து ஆமா தப்புன்னாரு. ரெண்டாவது எடுத்தோடனே என்னன்னாரு, உன் பாப்புலாரிட்டிக்காக நீ வந்து ஒருத்தவங்களையும் கூட்டிகிட்டு வர, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து நீங்கள் கனிமொழியுமே வண்டிக்கு வர விஷயமே தெரியாதுன்றாங்க, ஆனால் வந்து இவங்க 23ஆம் தேதி வராங்க அப்படிங்கிறத நான் முன்னாடியே மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மேனேஜரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்கக்கிட்ட. திரும்ப நான் திரும்ப தான் கேட்டுட்ருக்கேன். நான் அவங்கக்கிட்ட காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு சொன்னலைங்கிற இல்லை சொல்லலைன்ட்டாங்க. உடனே அப்பா சொன்னார், அப்பாவும் தான் அவங்க மேனேஜர்கிட்ட பேசியிருந்தாங்க. இப்போ கேட்டார், அப்போ நான் கோவத்தில் அவர் வார்த்தையை விட்டார், நான் பைத்தியக்காரன் நான் சொன்னது சொல்லு அப்படி சொன்னதுக்கு உடனே ஓனர் வந்து உன் பிள்ளையை கூப்பிட்டு போய்க்கோனார். சரி நான் இறங்கிக்கிறேன் அவ்வளோதான் சொல்லிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். என்ன காரணம் அதுதான், நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா வந்து நான் முன்னாடி இடம் கொடுத்து அவங்க முன்னாடி உட்காந்துருந்தாங்க. மேம் வந்துட்டு இந்த லேடி வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்துச்சு. எத்தனை பேர் வந்திருக்கா, யாரை வேணால் டிக்கெட் ஆறு கூடு அப்படிலாம் சொல்லி பேசும்போது நான் அப்படி பேசாதீங்க. என்னதாக இருந்தாலும் அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, நம்ம மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கணும்னு தான் சொன்ன உடனே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அது கேட்கவே இல்லை. அவங்க பிஏ எடுத்து 120 ரூபீஸ் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு இந்த லேடி போயிடுச்சு. நான் ஒரு மாதிரி உறுத்துதலாகவே இருக்கு சொல்லிட்டு ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போகும்போது சம்மந்தமே இல்லாமல் நான் பாப்புலாரிட்டி தேடுறதுக்காக பஸ்ஸுக்கு எல்லாத்தையும் வர வச்சிட்ருக்கேன் அப்படியெல்லாம் பேசி அவர் சங்கடப்படுத்தினார். அப்பாவுக்கு கோவம் வந்து அப்போ சொன்ன விஷயத்த சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க மேனேஜர் சொல்கிறாங்க. சரி ஓனர்கிட்ட நான் சொல்லலை, மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தேன் சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அப்பா டக்குன்னு போகிறதுல டக்குன்னு கேட்டார், நான் பைத்தியக்காரன் நான் சொன்னது அப்படின்னு. உடனே உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு போய்க்கோ நாளாக அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. பைத்தியக்காரன் என்ன எங்கிட்ட இருந்தாலும் நீ இப்படி பேசாத, நான் அப்படி நான் ஓனர் அது இதுன்னு கத்திட்டு இருந்தேன். நாங்கள் பார்த்தோம் இந்த டிக்கெட் சூப்பர்வைசராக ஒருத்தர் காலில் சொன்னீங்களா அந்த மேடம், ரொம்ப நாளாக இருக்காங்களா இன்னைக்கு தான் சென்ட்ரல் இல்லை, மூணு நாளாக தான் வந்துட்டுருக்காங்க. மூணு நாளான்னு கூட இல்லை, என் டியூட்டியில் ஃபஸ்ட் வந்தாங்க, ரெண்டாவது நாள் வந்தாங்களா தெரியல, இன்றைக்கி வந்திருந்தாங்க. காலையிலேயே சொல்லிட்டோம் இப்படி வராங்க, யாரையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம வண்டிக்கு வராங்க நம்ம தான் இது பண்ணணும். நாங்கள் இப்பயும் நம்ம வண்டி நம்ம வண்டி தான் இருக்கோம். அவர் எடுத்தோடனே நீங்கள் பாப்புலாரிட்டிக்காக எல்லாத்தையும் வர வைக்கிறீங்கிற நான் என்னமோ ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இங்கே வாங்க வாங்கன்னு சொன்ன மாதிரி பேசினார். ரொம்ப ஹர்ட் ஆச்சு, நான் இறங்கிக்கிறேன் சொல்லிட்டு வந்தேன். உடனே அவர் உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போனார், எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு நான் எனக்கு அதெல்லாம் தெரில. நான் எப்பவுமே என்ன பிரச்சனைனாலும் கூப்பிட்டு சொல்லுன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து எனக்கு அகேன்ஸ்டாக பேசினார். ரொம்ப சங்கடமாக இருந்தது, பொறுமையாகவே பேச கிடையாது, ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கேருந்து இறங்கி நான் பரில் நடந்து வந்துட்டேன், எதுவுமே பேசல. ஆனால் சொன்ன விஷயத்த சொல்லவே இல்லை திருப்பி திருப்பி அதையே சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க எப்படி வருவாங்க சொல்லுங்கள். உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போனால் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள். அப்படி எங்கள் அப்பா அந்த இடத்துல அசிங்கப்பட்டுட்டு நான் அசிங்கப்பட்டு அங்கே இருக்க வேணாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். பர்டிகுலராக இந்த லீடர்ஸ் வந்தால் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியெல்லாம் சொல்லலைண்ணா. இல்லை இல்லை நல்ல ரெஸ்பான்ஸ் நான் இருந்தது அவங்க வந்து சொல்லாமல் இருந்தாங்க, இவங்க வந்து சொல்லிட்டு வந்தாங்க, நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மேனேஜர் வந்து இப்போ இல்லவே இல்லைன்ட்டாங்க. அதனால தான் ரகுண்ணா ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தவங்களை வர்க் விட்டு நிறுத்திட்டாங்க, அவங்களையும் ஏதோ இஷ்யூனாலும் நிறுத்திட்டாங்க. நானாலும் அவள் சொல்லிடுவேன் கூப்பிட்டு என்ன நடக்குது சொல்லியிருந்தேன் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு வேலை விட்டு நின்னவங்கக்கிட்டே நீ காண்டாக்டில் இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே தான் சொல்லியிருந்தேன், அவங்க சொல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. இல்லை நான் இன்றைக்கி 2 சிங்கிள் ஓட்டினேன், ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. வண்டி கொண்டு காந்திபுரத்தில் நிறுத்திட்டு அவரை பார்க்க போனேன். எனக்கு ஓட்டின காசு கூட எனக்கு வேண்டாம். பாப்புலாரிட்டி தேடுறதுக்காக நான் பஸ் ஓட்டுறேங்கிறாங்க. காலையில் 5 மணிலேருந்து நைட் 11:30 வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கேன். மனசாட்சியே இல்லாமல் பாப்புலாரிட்டிக்காக வரேங்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பாப்புலாரிட்டி தேடணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஒரே நாளில் நான் இறங்கியிருக்கலாமே. பாப்புலாரிட்டினா என்னை ப்ரெஸ் தலைக்கு மேலே தூக்கி வச்சுது அன்றைக்கி பொண்ணு ஓட்டுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அன்றைக்கே நான் இறங்கி போயிருக்கலாமே. 1 இயர் நான் இதே இதில் கம்ப்ளீட் பண்ணி வருவேன். இதே ஒரு அண்ணாக்கிட்ட நான் சொன்னேன்னா 1 இயர் நான் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து போடுவேண்ணா அப்படின்னு. நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கன்ட்டு போனாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ இஷ்யூ வரும்னுலாம் தெரியவே தெரியாது. ரொம்ப இல்லைண்ணா, ஒன்று டிரைவரோட நிலைமை இதுதாங்கிறது ஒரு இடத்துல குத்திட்டே இருக்குது. இன்னைக்கு எல்லோரும் இப்படி தானே, அவங்க வண்டி அவங்களோட இது. இன்றைக்கி இறங்கி போனால் இறங்கி நாங்கள் வரதானே முடியும், வேறு என்ன பண்ண முடியும். ஆசைக்கு 3 மாதம் வண்டி ஓட்டியிருக்கேன், அவ்வளோதான் வேறு. அண்ணா அது கன்ஃபார்மாக தெரியலண்ணா, நான் காலையிலேருந்து சீட்டில் தான் இருக்கேன்.
வேணாம் நான் அதை அப்படியே விட்டுருங்க. அவங்க எங்கள் வண்டி கண்டக்டரே கிடையாது. இல்லை வேறு வண்டியிலேருந்து வருவாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. அவங்கள நம்ம இல்லை ஹர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நானே பார்த்தேன். ஆனால் நம்ம எதுவும் பேச முடியாது. நான் என்ன பேச முடியும்?